தோழர் எஸ் ஜி முருகையன் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஒரு எம்பி, பேருந்தில் மக்களோடு மக்களாக பயணித்த ஒரு எம்பி. நாகை நாடாளுமன்ற தொகுதியில் 2,78,419 வாக்குகளை பெற்று அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் பட்டியலில் இருந்த எஸ்ஜிஎம் என்ற சமூக போராளியை இன்று எத்தனை பேர்களுக்கு தெரியும்? சைக்கிள்களில் பயணித்து மக்களுக்கு சேவை செய்த ஒரு எம்பின்னு சொன்னா உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாதல்லவா? ஒன்றல்ல இரண்டல்ல 100 சம்பவங்களை பட்டியலிடலாம். நொச்சியூர் பஞ்சாயத்து தலைவராக இருந்த தோழர் எஸ்ஜிஎம் தனித்தொகுதி இடஒதுக்கீடு இல்லாத காலத்தில் கோட்டூர் ஒன்றிய பெருந்தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை இந்தியாவின் முதல் தாழ்த்தப்பட்ட ஒன்றிய தலைவர் என்று குறிப்பிட்டு பத்திரிகைகள் எழுதியுள்ளன. கோட்டூர் ஒன்றியத்தில் மட்டும் 48 துவக்க பள்ளிகளும் 8 உயர்நிலை பள்ளிகளும் உருவாக்கப்பட்டது. ஒரே நாளில் மக்களோட உழைப்பை மட்டும் தானமாக பெற்று மன்னார்குடி முத்துப்பேட்டைக்கு இடையே 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைத்து பேருந்தை இயக்கியவர் தோழர் எஸ் ஜி முருகையன் அவர்கள். இதுபோன்று இன்னும் பல இடங்களுக்கு சாலை அமைத்துள்ளார். ரஷ்யாவில் தோழர் லெனின் தலைமையில் செயல்பட்ட மக்கள் நல அரசு இந்த உழைப்பு கொடை திட்டத்தை அங்கே அமுல்படுத்தியிருக்கு. அதே திட்டம் நகலெடுக்கப்பட்டு சிரமதான இயக்கம் என்று பெயரிட்டு இந்தியாவிலும் அமுலுக்கு வந்தது. இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்திய நீதித்துறை எதிர்த்து நடைபெற்ற முதல் போராட்டம். நிலப்பிரபுவுக்கு விலை போன தீர்ப்பை கிழித்தெறிவோம் என்று முழங்கியபடி 5,000 பேர்கள் அணி திரட்டப்பட்டு நீதிமன்றம் முன்னால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் ஜி முருகையன் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்பட்டது. இந்திய நீதித்துறையை எதிர்த்து நடைபெற்ற முதல் போராட்டம் என்ற பதிவையும் பெற்றது. 1977 கீழ்த்தஞ்சையை புயல் புரட்டி போட்டது. எம்பியாக இருந்த தோழர் எஸ் ஜி முருகையன் சைக்கிளில் பயணம் செய்து சைக்கிளை தூக்கி கொண்டு நடப்பது என்று பயணித்து வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். தோழரின் குடிசையும் புயலால் பாதிக்கப்பட்டது. தலைகீழாக கிடந்த அவரின் குடிசைக்கு அதிகாரிகள் நிவாரணத் தொகை அளித்திருந்தனர். நிவாரண பணிகள் முடித்து 1 கழித்தே தோழர் எஸ் ஜி எம் முருகையன் வீட்டுக்கு வந்தார். நிவாரணத் தொகை வந்திருப்பதை அறிந்து அந்த நிவாரணத் தொகையையும் தோழரின் 1 ஊதியத்தை புயல் நிவாரண நிதிக்கு உடனே அனுப்பி வைத்தார். தோழர் எஸ் ஜி முருகையனின் கையெழுத்து மூலம் விசா பெற்று விமானமேறி திரைகடல் ஓடி திரவியம் தேடி பலன் பெற்றோர் எண்ணிக்கை கணக்கிலடங்கா. நாகை துறைமுக விரிவாக்கம் மற்றும் கடலோர மாவட்டங்கள் மேம்பாட்டுக்கான சங்கம் செயல்படாமல் இருந்த நாகை துறைமுகத்தை இயங்க வைத்த பெருமை தோழர் எஸ் ஜி முருகையன் அவர்களையே சாரும். தோழர் எஸ் ஜி முருகையனின் படுகொலை 1979 தொடக்கமே தமிழகத்தில் சோகத்தில் தொடங்கியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எஸ் ஜி முருகையன் நள்ளிரவு 5/1/1979 அன்று பேருந்தில் இருந்து இறங்கி வீடு திரும்பும் பொழுது படுகொலை செய்யப்பட்டார். தோழர் இறந்த பிறகு எம்ஜிஆர் கொடுத்த நிதியை பெற மறுத்து வறுக்கி ரொட்டியும் வறட்டி தண்ணியும் கொடுத்து தன்மானத்துடன் குழந்தைகளை காப்பாற்றிய அவரது மனைவி நாகம்மா போற்றுதலுக்குரிய தாய்மார்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். தோழர் எஸ் ஜி எம் மூலம் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் அவரை மறந்துவிட்டாலும் மக்கள் அவரை மறக்கவில்லை. எஸ் ஜி முருகையனின் நினைவு நாளான ஜனவரி 6 அன்று தோழரின் நினைவிடத்தில் அனைத்து கட்சி கூடும் ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் நாம் அதனை